நேர்த்தியாக வழிநடத்துவதற்கு நன்றி ஆண்டவரே. கிருபையாக தந்த அருமையான நல்ல நாளுக்காக என்ன சொல்கிறோம்? அருமையான கருத்துக்கிழமையிலே ஒரு சிறு கூட்டமாக திரு சன்னிதானத்தில் வந்து நாங்கள் இந்த வழிபாட்டை பங்கு கொள்வதற்கு எதிர்த்திருக்கிற கிருபைகளுக்காக தீவிரக்காக என்ன சொல்கிறோம்? விசேஷமாக கடந்த வாரம் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் எங்களை இந்த கனிமணி போல பாதுகாத்து எங்களை சரியான பாதையிலே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் நினைத்து உங்களை தொழுகிறோம், தொந்தரிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கொண்டிருக்கிறீர் சாமி, எங்களோடு கூட நீங்கள் பயணப்பட்டிருக்கிறீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறீர். எங்களுக்கு நேரிட்ட நாங்கள் அறியாத அநேக ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றியிருக்கிறீர். சிசமாய் எங்களுக்கு நன்மையினாலும் உதவியினாலும் நிறைத்து திருப்தியாகி வழிநடத்தி வந்திருக்கிறீர். இதையெல்லாம் எண்ணி எண்ணி எண்ணிமை நாங்கள் துதிக்கிறோம், தொந்தரிக்கிறோம். அன்றவரே, அதை நாம் நினைத்து வேளையில் நான் துதிக்கவும் போற்றவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினர்களுக்காக வேண்டிக்கொள்ளவும் திருவசனத்தை நாங்கள் கேட்கவும் சீசமாக திருப்பந்தையிலே நாங்கள் நாங்களே பங்கு பெறவும் கடந்து வருகிறோம். அன்றுவரே, நீ இதெல்லாம் வளர்த்திருக்கிறீர். எல்லாம் செம்மையான நடத்தவுடைய வழிபாட்டை நடத்துகிற எங்களையும் பங்கு பெற வைத்திருக்க அறியான திருப்பங்களை
கட்டளை, பிரதான கட்டளை. இதற்கு உபாயத்தில் இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கட்டளைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளின் மகாபரிசுத்த வசனத்தை கேட்டோம். ஆண்டுடைய சரித்திரத்தை மரத்தத்தை கண்டுகளும் நீ கூறி வந்திருக்கிறோம். புத்தக மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவர்களை திருப்பி செய்வதற்காக கடவுளுடைய கருவியை தேடி முழங்கால் படைந்து அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளை கற்பனை மேற்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் பழைய மார்க்கத்தில் பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையின் கடவுளோடு உபரவாகும் படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்த்து தாழ்மை இருதயத்தோடு அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவா பிரதியுத்தரமாக
என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் முப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசிக்க முடிந்தா என்று கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். அறியப்பட்டு இருக்கிறேன். அவைகள் ஆடுகளுக்காக என் ஜீவனை
சிலுவையில் அறையிட்டு பாடப்பட்டு அழகு பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களுடைய மூன்றாம் நாள் இருந்திருந்தார். பரமங்களுக்கே எல்லாரும் வரவாசத்தில் விட்டிருக்கிறார். உயிரோரை மறைத்துறை நியாயத்திற்கு மகிமைகளை திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்குள் இல்லை கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் எல்லாவிடம் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் எல்லாவிடம் குமாரன் கூட தொழில் சோதனைக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிய மூலமாக உழைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். ஆவு மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஆசானத்தை அறிக்கையிடுகிறேன். அனைத்து உயிர்களும் வருகைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். அதிகமாக சிகிச்சை பெற்று வருகிறார். ஆகவே ஆண்டவர்
நமது திருச்சபையை சேர்ந்த ரெவரண்ட் மாதவி, திருமதி பிரேமலதா இவர்களின் மகள் சபிலாயிருக்கும், சிஎஸ்ஐ திருநெல்வேலி பேராயம் பெருமாள் ஆயகட்டத்தைச் சேர்ந்த திரு விக்டர் குறையப்பா, திருமதி திருவாவிட்டர் இவர்களின் மகன் மிஸ்டர் லோரிட் பெஞ்சமனுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாத நியாயமான காரணம் அல்லது தடை ஏதும் இருப்பின் அதை எழுப்பின் மூலம் சபையின் ஆய்வுக்கு தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. திருமணத்தில் இணைய இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு குடும்பத்தை உருவாக்கியவரே என்று நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் இரண்டு பேரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்கு நேராக நீர் இவர்களை தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த இரண்டு பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்கென்று பெற்றார்கள் இருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய திறமையும் நன்மையும் அவர்களுடைய கரங்களுடைய முயற்சிகளிலே அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வழிநடத்துகளை இரண்டு குடும்பங்களுக்கும் தந்து ஏற்ற நாளிலே இந்த பிள்ளைகள் திருமண வழிபாட்டின் வழியாக குடும்பமாக இணைய கத்தர் அதுக்குரிய வேண்டும் ஜெபிக்கிறோம். சுகத்தாலும் பலத்தாலும் அவர்கள் இணைக்கட்டும். இயேசு மூலமே நினைக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, மறுபடியும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமலைகளிலே 367வது பாடல், பாமலைகளிலே 367வது பாடல், ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் மீது உயிர்ப்பியும் என்ற துவக்கத்தை கொண்ட பாமலையின் 367 பாடலும் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளை சமூகத்திலே அர்ப்பணிப்போம்.
மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதிக்கு வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் சிந்திப்பதற்கென்று திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒன் காட் ஒன் பேப்டிசம், ஒரே கடவுளும் ஒரே திருமணமும் என்கின்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மூன்று திருமறை பகுதிகள் நாம் படிக்க கேட்டோம். என்ன 11வது அதிகாரத்தில் எழுதுமே மேல் ஆவியானவர் இறங்குகின்ற அந்த நிகழ்வை நாம் படிக்க கேட்டோம். குருந்தியர் 10வது அதிகாரத்தில் முதல் நிறுவனம் குருந்தியர் 10வது நிறுவனத்தில் 10வது அதிகாரத்தில் பவுலடிகளார் எப்படி சமுத்திர வழியாக கடந்து வந்தபோது அவர்கள் கடவுளின் நிமித்தமாக அந்த கடவுளுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை உண்டார்கள் குடித்தார்கள் என்று அவர் விளக்கம் கூறுவதையும் பார்த்தோம். யோவான் 10வது அதிகாரத்திலே நல்ல மேம்படக்கூடிய அந்த விளக்கம் எப்படி தன் ஜீவனை கொடுக்கிறார், அவருடைய மந்தை என்பது எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் குறித்து அந்த மூன்று திருமறை பகுதிகளும் குறிப்போடு. ஆனால் சிந்திக்க வேண்டிய தலைப்போ திருமுழுக்கும் கடவுள், ஒரே கடவுள் ஒரே திருமுழுக்கு. இந்த மூன்று பகுதியும் இந்த தலைப்போடு எப்படி பொருந்துகிறது என்பது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவும், ரொம்ப நேரம் வந்து நான் இதற்காக போராட வேண்டியதாக இருந்தது. என்னாகவும் 11வது அதிகாரத்தை குறித்து நான் அதிகமாக படிக்கும் போது அந்த பகுதி குறிப்பாக அந்த 70 பேரை குறித்த அந்த பகுதி ஏற்கனவே யாத்ரா நூலிலும் அவருடைய மாமனார் மோசேயுடைய மாமனார் எத்ரோ வந்து அந்த ஆலோசனையை கொடுத்த பிறகு இந்த 70 பேரை தெரிந்து கொள்கின்ற நிகழ்வும் அதிலும் இருக்கிறது, இன்னும் வருகிறது. ஆனால் இன்று வரும்போது இது ஒருவேளை சற்று வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறதோ என்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த வரிசைப்படி வருகின்ற நிகழ்வை பார்க்கும்போது அங்கே அவர்கள் இறைச்சிக்காக துன்புறுத்துகிறார்கள், அதற்கு இடையிலே கடவுளுடைய கை குறுகவில்லை என்று கடவுள் சொன்ன உடனே இந்த 70 பேர் பற்றிய நிகழ்வு வருகிறது. இந்த 70 பேர் பற்றிய நிகழ்வு வரும்போது அங்கே என்ன சொல்கிறது, கடவுளுடைய கை குறுகவில்லை. ஏனென்றால் கடவுள் தன்னுடைய ஆவியை 70 பேருக்கும் தருகிறார். அந்த 70 பேரிலே 68 பேர் தான் என்ன வந்திருக்கிறாங்க, கூடார தண்டை அதாவது கோயிலுக்குள்ள வந்திருக்கிறாங்க, மீதி 2 பேர் அவங்க இடத்துல இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிறவங்களையும் இவங்க பேர் எழுதி கொடுத்ததுனால என்ன ஆகுது, ஆவியானவர் அவர்கள் மீதும் இறங்குகிறார். அப்போ ஒரு கேள்வி, ஆவியை அழுவதற்கு கடவுள் என்ன செய்யவில்லை, தடை செய்யவே இல்லை. அப்போ திருமுழுக்கு என்பதும் இப்படித்தானா, கடவுள் தடை செய்யாத ஒன்றுதான் திருமுழுக்கு. ஆகவே நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் என்று சொல்லும்போது கடவுள் எனக்கு கட்டுப்பட்டவரா, அல்லது நான் எடுத்துக்கொண்ட திருமுழுக்கு கடவுளை கட்டுப்படுத்துமா? ஏனென்றால் அவர்களுடைய பேர் எழுதி கொடுக்கப்பட்டதனாலே கடவுளுடைய ஆவியாக அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மீது இறங்கினார் அப்படின்னு சொல்லும்போது, நான் திருமுழுக்கு எடுத்துவிட்டேன் என்று சொல்லும்போது கடவுளுடைய ஆவியாகவோ அல்லது கடவுளுடைய அன்புகளுமோ எங்கிருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டும். திருமுழுக்கின் வழியாக என்னால் கடவுளை கட்டுப்படுத்த முடியுமா? கொஞ்சம் பயமா இருக்கும் கேட்ட கேள்வி. நான் ஞானசாம வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால கடவுளை கட்டுப்படுத்த முடியுமா? நிறைய பேர் நம்ம சொல்றோம், சொல்றாங்க ஞானஸ்நானம் தான் உங்களை என்ன செய்யும், பரலோகத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்கும். அப்ப பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஞானஸ்நானம் தேவை அப்படின்னு நீங்கள் நானும் சொல்லும் போது கடவுள் வச்சிருக்கிற கிரைடீரியாவில் நம்ம வச்சிருக்கிற கிரைடீரியா பெருசாகும் போது என்ன ஆயிடுது, கடவுள் நம்முடைய கருத்துக்கு கட்டுப்படுகிறவர்களால் வெளியே காமிக்கிறோம். அப்போ திருமுழுக்கு கடவுளை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறதா? எனக்கு நிறைய பேர் அப்படி சொல்றோம், பரலோகத்துக்கு போனா கண்டிப்பா எப்படி ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும் பேசுறாங்க.
எடுத்திருந்தாதான் என்ன வாய்ப்பு இருக்கு பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப நம்மளே தீர்மானிச்சிடும், ஞானசாலை எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப கடவுள் என்ன பண்றாரு, ஞானசாலையோட ஸ்பெஷல் டிக்கெட்டா நீ வாங்கிட்டு நான் உள்ள போறேன்னு சொல்லி போக முடியுமா? கடவுளை கட்டுப்படுத்துமா நீங்க இருக்கிறது? அடுத்தது அந்த திருமுறை பற்றி பவுலடிகளார் அழகாக சொல்கிறார். இவர்கள் எல்லாருக்கும் உள்ளே வரும்போது திருமுறைக்கு பெற்றார்கள், அதாவது சமுத்திரத்தை அவர்கள் கடக்கும் போது அவர்கள் அந்த சமுத்திரத்தின் தாண்டி வந்த வழியாக, அந்த கடலை தாண்டி வந்ததன் விளைவாக திருமுறைக்கு பெற்றார்கள் எல்லாரும் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருக்கும் போதுதான் கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்மை அடையாளப்படுத்தி உயிர்த்தெழுதலோடு ஐக்கியப்படுத்தி எழுந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தண்ணீரிலே நாம் மூழ்கி எழுந்து எழுக வைக்கும் போது அல்லது அந்த நாமத்தை தரிப்பிக்கும் போது நான் ஞானஸ்தானத்தின் வழியாக என்னிடத்திலே இருந்த பழைய மனிதன் செத்து போய் மறித்து நான் ஒரு புதியவனாக எழுந்திருக்கிறேன், ஒரு புதியவனாக நான் மாறுகிறேன். ஆகவேதான் பவுலடிகளார் அதை இந்த கடல் செங்கடல் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையை தராமல் நடுவிலே நின்ற ஒன்று. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இதன் வழியாக தாண்டி வந்தபோது விடுதலையை பெறுகிறார்கள். பவுலடிகளார் இதை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பாக சொல்கிறார். ஞானஸ்தானம் அதாவது திருமுழுக்கு என்பது ஒரு அடையாள செயல். இப்படி ஒரு அடையாள செயலாக இருக்கக்கூடிய ஒன்று கடவுளையும் என்னையும் கட்டுப்படுத்துவான். இப்படி கட்டுப்படுத்திருக்கிற ஒன்றை எனக்கு தேவையா? அடுத்து கிறிஸ்துவின் மந்தையை குறித்து யோவானிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார். இந்த மந்தையில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று அவர் சொல்கிறார். இந்த மந்தையிலே இல்லாத வேற ஆடுகள், அதாவது இன்னைக்கு நம்மளா சொல்லியிருக்கோம், நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடைய மந்தை, கிறிஸ்துவினுடைய சரீரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம் அவர் அப்படி. ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்றார், இந்த மந்தை மாத்திரமல்ல இதில் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் ஒன்றாய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்போ கிறிஸ்துவின் மந்தைக்கும் திருமுழுக்குக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. ஏன்னா நாமெல்லாம் ஞானஸ்தானம் பற்றி இங்கே இருக்கிறோம், ஞானஸ்தானம் பெறாதவர்கள் வெளியே இருக்கிறார்கள். கிறிஸ்து ஒரு நாள் வரும்போது அவர்களையும் சேர்த்துக் கொள்வேன் சொல்லும்போது ஞானஸ்தானம் பெற்ற நாமும் அவர்களும் ஒன்றாகிறோம். அப்போ திருமுழுக்கினுடைய அவசியம் என்ன, தேவை என்ன, அதுக்குன்னு சொல்லி என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? ஒரே கடவுள் ஒரே திருமுழுக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு வரும்போது இந்த மூன்று திருமுறை பகுதிகளும் எனக்குள்ளாக இத்தனை கேள்விகளையும் எழுப்பியது. அப்போ கடவுளுடைய ரோல் என்ன, திருமுழுக்கினுடைய பங்கு என்ன? என்னாகவும் பதினோராவது அதிகாரம் நமக்கு ரொம்ப அழகாக விளக்குகிறது. கடவுளினுடைய ஆற்றல் என்பதை நீங்களும் நானும் கேள்வியே கேட்க முடியாது ஒன்று. அடுத்தது அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அது அனைவருக்குமானது, அது அனைவரையும் சென்று சேர்வது. ஏனென்றால் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும், கூடாரத்திற்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும் அவர் கொடுக்கவில்லை, ஆலயத்திற்குள் இருந்தவர்களுக்குள்ளும் கொடுக்கிறார், மேலாலும் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள். உடனே யோசுவாவுக்கு என்ன வருது, கோபம் வருகிறது, ஆண்டவனே அவர்களை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் மோசே மிகச் சிறந்த தலைவனாக ரொம்ப அழகா சொல்றாரு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயா? ஏன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறவன் மட்டும்தான் இருக்கணும், வெளியே இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த திருச்சபைக்காக அல்லது இந்த அமைப்புக்காக மாத்திரமே வைராக்கியம் காட்டுகிறாயா? ஆனா மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டால் எனக்கு எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இது கடவுளுடைய ஆற்றல் என்பது அல்லது ஆவியர் என்பது எல்லாம்
நீங்க ஆலயத்தில் இருந்தாலும் சரி, ஆசிரியர் கூட வாசலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. குருதிய 10 அதிகாரத்தை பார்க்கும்போது அது என்ன செய்கிறது, உங்களை கடவுளோடு இணைக்கிறது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று, கடவுளோடு நம்மை இணைக்கிறது. அந்த வழியிலே அவர்கள் ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீர் அவர்களுக்கு கண்மலையில் இருந்து கிடைத்தது. அந்த கண்மலை வேறு யாரும் அல்ல, கிறிஸ்துவே என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவோடு நம்மை இணைய செய்வதுதான் இந்த திருமுழுக்கு. கிறிஸ்துவோடு என்னை இணைய செய்கிறது, கடவுளோடு என்னை இணைய செய்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மந்தையில் என்னை ஒருவனாக்குகிறது. அந்த கிறிஸ்துவின் மந்தையில் என்னை ஒருவனாக்குகிறது. ஒருவனாக்கும் போது கிறிஸ்துவினுடைய ஜீவனை பெற்றவராக, உயிரை பெற்றவராக நான் இருக்கிறேன். நான் ஒருவேளை திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பிற்குள்ளாக இருக்கலாம், இந்த அமைப்பை விட்டு வெளியிலும் இருக்கலாம். ஆகவே இதை குறித்து பேசும்போது, கடவுளை குறித்து பேசும்போது, கடவுளுடைய ஆற்றல் எல்லாருக்குமானது, கடவுள் எல்லாரோடு இணைகிறவர், கடவுள் எல்லாரையும் தன்னுடைய மெய்ப்பை தன்னுடைய மந்தைக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறவர். இப்படிப்பட்ட கடவுளுக்கு இந்த திருமுழுக்கு என்கின்ற இந்த சாதனம், இந்த அருட்சாதனம் எந்த விதத்திலே கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு கூட தொடர்புள்ளதாக இருக்கிறது. நீங்களும் நானும் கடவுளை, கடவுளுடைய ஆவியை, கடவுளினுடைய உயிரை, கடவுளினுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதுதான் திருமுழுக்கு. ஒருவேளை உங்களுடைய திருமுழுக்கு ஞானஸ்தானம் என்பது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது பெற்றிருக்கலாம். குழந்தையாக இருக்கும்போது பெற்ற அந்த ஞானஸ்தானம் இன்னைக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை போன்ற நிர்மூலமாக்கப்பட்ட திருச்சபையிலே வைக்கப்படுகிறது. ஒரு குழந்தை என்ன செய்யவில்லை, கன்ஃபஸ் பண்றது, ஆம் மன்னிப்பு பாவ அறிக்கை செய்வதில்லை. பாவம் என்றால் என்ன என்று தெரியாத நிலையிலே அந்த குழந்தைக்கு என்ன செய்யும், திருமுழுக்கு கொடுக்கிறோம். அப்படிங்கும் போது பாவ மன்னிப்பு கேட்ட திருமுழுக்கு தானே சரியான திருமுழுக்கு. இந்த குழந்தைக்கு அப்படியெல்லாம் நாம் கொடுப்பது என்ன? குழந்தைகளுக்கு செய்வதிலே பெற்றோர்களுடைய பொறுப்பு அங்கே வலிந்து கூறப்படுகிறது அல்லது வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னா திருச்சபை என்பது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதனால் தான் குழந்தைகளுக்கும் நாம் கொடுக்கிறோம். ஏன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பெற்றாராக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ பெற்றாராக இருப்பதை பார்த்து உங்கள் குழந்தை கிறிஸ்தவனாக வர வேண்டும். அதுக்காகத்தான் என் குழந்தை கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். குழந்தை வளர்ந்த பிறகு நான் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன், கிறிஸ்து என்னுடையவர் என்று சொல்ல வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆவிக்கு என்னுடைய ஆற்றலுக்கு என்ன இல்லை, தடையே கிடையாது, எல்லையே கிடையாது. அப்படி எல்லையே இல்லாத ஆற்றலையும் ஆவியினுடைய கடவுள் குழந்தைகளுக்கும் அதை தருகிறார். அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அதுதான். இந்த திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளாததுனால்தான் இன்னைக்கு நிறைய கடவுள் நிறைய திருமுழுக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கு. ஓ, திருமுழுக்கு என்பது கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய ஆவியை, கடவுளுடைய உயிரை, கடவுளுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளிருக்க ஒன்று. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆராய்ச்சிக்கார், நான் என் ஜீவனை அவர்களுக்காக கொடுக்கிறேன், என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், என் உயிரை நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். என் வாழ்வை நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அதை தருவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் நான் உட்கார்ந்துட்டு என்ன சொல்லக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி ஞானஸ்தானம் எடுத்தாக்கா உண்டு, சும்மா வெளியே இருந்தீங்கன்னா கிடையாது, தெலுங்கு ஞானஸ்தானம் எடுத்தால் கணக்கில் கிடையாது, குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தால் கணக்கில் கிடையாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப
கடவுளையே பெற்றுக்கொள்வது, அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வது, அவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வது, அவருடைய வாழ்வை அவருடைய உயிரை பெற்றுக்கொள்வது. இதிலே யாருக்கும் எந்த தடையும் இல்லை, அல்லது எல்லை வரையறுக்கப்படவில்லை. இது எங்கிருந்தாலும் பெற முடியும். அதை கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் கிறிஸ்தவ சமூகத்தை சொல்லும்போது இன்க்ளூசிவ் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே இப்ப ஆஃபர் அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னா வெறும் இதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஆஃபர். நீங்க வந்து 5 கிலோ சர்க்கரை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ பாமாயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா 5 கிலோ சர்க்கரைக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஃபர். ஆனா ஆண்டவர் கிட்ட அப்படி கிடையாது, இன்க்ளூசிவ் எல்லாரும் எங்கிருந்தாலும் வாங்கிக்கணும். அப்ப கிறிஸ்தவ சமூகம் என்ன செய்ய வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட நீ இத்தனை டினாமினேஷன் வந்துச்சே ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஞானஸ்நானம் தான். ஞானஸ்நானம் தான் ரொம்ப பெரிய காரணம். கிறிஸ்தவ வரலாறு கொடுக்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது, முழுக்க ஞானஸ்நானம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரலாறுல அண்ணா பேப்டிஸ்ட் மறுமுழுக்குவாதிகள் சொல்லுவோம், அண்ணா பேப்டிஸ்ட்ங்கிற ஒரு குழு, ஒரு திருச்சபை குழு இருந்து போனது. சால்வேஷன் ஆர்மிங்கிற சர்ச்சில் ஞானஸ்நானம் கிடையாது, திருமுழுக்கே கிடையாது அவங்ககிட்ட. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் வரலாற்று வருவாங்களா வரமாட்டாங்களா? சால்வேஷன் ஆர்மிங்கிற ஒரு பெரிய சர்ச், அவங்ககிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, பேப்டிசமும் கிடையாது, திருவிருந்தும் கிடையாது சால்வேஷன் ஆர்மிங்கிற ஒரு சர்ச்சில். அப்போ அவங்க என்ன ஆகும், இப்போ ரொம்ப அழகாக சொல்கிறது திருமுழுக்கு என்பது அடையாள செயல்கள். நீங்கள் கடவுளையே பெறுவது, கடவுளின் வாழ்வை பெறுவது, கடவுளின் உயிரை பெறுவது, கடவுளின் ஆற்றலை பெறுவது. இதை எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த திறந்த மனதை நமக்கு தேவை, அதுதான் நமக்கு கற்றுக்கொடுப்பது. அது மட்டும் இல்லை, இதை பெற்று நீங்கள் திருமணத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் குரலை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக சொல்றார், அவைகள் என் குரலுக்கு செவி சாய்க்கும், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது, என்னால் அறியப்பட்டும் இருக்கிறது என்று கிறிஸ்து சொல்கிறார். நானே நல்ல மைப்பன், என் ஆளுகள் என்னை அறிந்திருக்கிறது. நான் போய் நின்னா தான் அது என்ன செய்யும் வரும், என் ஆளுகள் என்கிட்ட வரும். ஏன்னா அவைகளுக்கு என்னை தெரியும், எனக்கு அவைகளை தெரியும். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? திருமுழுக்கு என்பது நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது என் வாழ்வை கொடுத்திருக்கிறது. நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவால் அறியப்பட்டிருக்கிறேன், இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இப்போ வெறுமனே முடி இருந்திருக்கிறதோ, தெளிச்சு வாங்குறதோ, சின்ன பிள்ளையில வாங்குறதோ, பெரிய பிள்ளையில வாங்குறதோ கவலை இல்லை. நான் கிறிஸ்துவால் அறியப்பட்டிருக்கிறேனா, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேனா, இதுதான் எனக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், நான் கடவுளை பெற்றிருக்கிறேன், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், அருளை பெற்றிருக்கிறேன், அவருடைய வாழ்வை பெற்றிருக்கிறேன், அதை எங்கிருந்தாலும் பெற முடியும் என்கின்ற ஒரு திறந்த மனதை எனக்கு தேவை. அதே சமயத்திலே நான் கிறிஸ்துவால் அறியப்பட்டும் கிறிஸ்துவை அறிந்தும் இருக்க வேண்டும். இதுதான் ஒன் பேப்டிசம், ஒன் காட், ஒரு ஒரே கடவுளை பெற்றவனாக, இந்த திருமுழுக்கை குறித்து அறிந்தவனாக, இதன் வழியாக நான் கிறிஸ்துவை அறிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் வைக்கப்படுகிறது. இதுவரை அதை சடங்காக மாற்றம் வெறுமனே குழந்தைகளுக்கு முன்னாடி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் யோசிக்காம, கிறிஸ்துவால் அறியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை அறிந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? கடவுள் எங்கேயுமே எழுதி விதித்ததில்லை, சட்டங்கள் போட்டதில்லை, இதற்கு தடுத்ததே இல்லை. இங்குதான் இருக்க வேண்டும், அங்குதான் இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் தான் கடவுள் என்று தடுத்ததில்லை. மாறாக கிறிஸ்துவை அறிந்தவராக இருக்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய குரலுக்கு
செவிசாய்ப்பவராக இருக்க வேண்டும், கிறிஸ்துவால் அறியப்பட்டவராக இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை தெரிந்திருக்கிறாரா? நாம் கிறிஸ்துவை தெரிந்திருக்கிறோமா? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அறியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை இந்த உலகம் சாட்சியாய் சொல்வதற்கு ஏற்ற இடத்திலே இந்த வாழ்க்கை இருக்கட்டும். கிறிஸ்து எங்களை அழைக்கிறார், எங்களை அறிந்திருக்கிறார். அவர் குரல் எங்களுக்கு தெரியும். அந்த குரலுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் எப்போதும் இருப்போம் என்ற உறுதியோடு இங்கிருந்து நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசும் இயேசு மூலமே ஒப்புக்கொள்கிறோம். நல்லபடியாக வெகு சீக்கிரத்திலே ஆரோக்கியமாகி உங்க
சாட்சி சொல்ல உங்கள் அடியார் கிருபை செய்வது கொண்டு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை குடும்பம் முழுவதும் எடுத்துக் கொடுக்கிறோம். இயேசு மூலமே வேண்டிக் கொடுக்கிறோம். அவர் பாவத்தில் விழுந்த போது புது சிகிச்சையின் முதல் பலனாக நீர் அவரை மீட்டுக் கொண்டீர்.
தோற்றுவிக்கப்பட்டவர். தேவரின் மனிதரின் முழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பெயரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தம்மையை கரைத்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருகிறேன். அவர் சிலுவையில் ஒரே இரவு தம்மை தாமே ஏழுபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான வழியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தவும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவதும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை தள்ளினாரே. அவர்தான் காட்டுக் கொடுக்கப்பட்ட அன்புதான் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீடர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போன மனிதன் கூறு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் இருந்தால் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். ஆமென். கர்த்தாவே உன் மரணத்தை நினைவு கூறுகிறோம், உங்கள் உரித்தலே கேட்கிறோம், என் திரும்பி வர காத்திருக்கிறோம், கிறிஸ்துவே உமக்கே தோற்றம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே உங்கள் குமாரனாய் எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடல்களையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தல்களையும் காரணத்தையும் நினைவு கூர்ந்து உங்களடியாதலாகிய நாங்களுடைய திருக்கட்சியின்படியே அவர் திரும்ப வருவதும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பொருளமைப்புக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நினைவுபடுத்துகிறோம். இறக்கம் உள்ள பிதாவே நாங்கள் பெற்ற அர்த்தம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை இந்த அப்பத்தையும் திராட்சையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி நினைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வளம் இல்ல பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்ன வைக்கும் உண்டாவதாக. ஆமென். உங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரை நமக்கு அதற்கப்பட்ட தைரியத்தோட சொல்லுவோம். பரமடத்தில் கிரீங்கள் பிதாவே நாம் பிட்டு
எல்லாம் ஆயிரத்தி ஆயிரங்களை கர்த்தருடைய பள்ளியிலே பங்கு பெற்றது.
கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோம். தோத்திர ஜெபத்தை இணைந்து எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரம பிதாவே, ஒரு நேசகுமாரன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வேலையாக திருச்செயலும் ரத்தமுமாகி ஞானமாக தோஷித்திருக்கு எங்களது மாவட்டத்தை மன்னித்து நித்திய ஜீவனை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதிகப்படாத நன்மைகளுக்காக கொடுத்திருக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனும் என்ற வழியாக ஒப்புக்கொள்கிறோம். இதுவே நாங்கள் செய்யப்பட்ட ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உத்தரவேசம் கையாமல் தேவைகளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னும் பகுத்தறிய தக்கதாக எங்கள் மனம் புதிதாகினாலே மதுரூபமாகும்படி எங்களுக்கு அனுப்பியும் கடைசியில் நாங்கள் ஒரு பரிசுத்தவாக நினைப்போடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வளவு நமக்கு கீழ்ப்படுத்த நடக்க எங்களுக்கு திருமை செய்யும். உங்களோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாக எங்களான தேசி குசுமாய் இவர்களை வேண்டிக்கொள்கிறோம். ஆமே. எங்கள் தேவனுக்கு துணியும் மகிமை ஞானம் தோற்றம் கனமும் வளமையும் வளம் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமே. எல்லா புத்திக்கும் மேலான இறை சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் மத்திய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுள். Thank you.
சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சொல்றேன். தெய்வீக சமாதானத்தோட கருணை சொல்றேன்.